பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் வந்து மக்கள்கிட்ட பேசிக்காங்க. இந்த கொரோனா வந்து நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு, குறிப்பாக வந்து தற்சார்பு பொருளாதார கொள்கைனா என்னங்கிறத கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்சார்பு பொருளாதார கொள்கையோட தேவையும் கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறாங்க பார்த்தீங்களா. மோடி வந்து தொலைநோக்கு பார்வை கொண்டவர், தற்சார்பு பொருளாதார கொள்கை பற்றி பேசிட்டாரு. ஜியால் தான் இந்த நாடே வந்து வல்லரசாக போகுது, ஜி வந்து பாரத தேசம் கிடைச்ச அரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்சார்பு பொருளாதார கொள்கையை பற்றி பேசிக்கிற மோடி ஆட்சியர் இந்த நாட்டில் தான் என்ன நடக்குன்னா, நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கல்வி தனியா இருக்கு, ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரங்க கல்வி. மருத்துவம் தனியாரு, பணம் இருந்தா அப்பல்லோ, பணம் இல்லைன்னா அப்பாலே போ, பக்கத்துல சுடுகாடு இருக்கும். சாலை தனியாரு, சுங்கச்சாவடியில் வசூல் பண்றது தனியாரு, ஏர்போர்ட் தனியாரு, வானூர்தி தனியாரு, போக்குவரத்து தனியாரு, மின்சார உற்பத்தி தனியாரு, தண்ணீர் எடுப்பது தனியாரு, குடிநீர் கொடுப்பது தனியாரு, நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் வந்து தனியாரு. அரசு கொடுக்குற வேலைவாய்ப்பை விட தனியார் கொடுக்குற வேலைவாய்ப்பு தான் அதிகம். இதை தாண்டி ரயில்வேல கேன்டீன் தனியா இருக்கு, ரயில்வே துப்புரப்படுத்து தனியாரு, அதையும் தாண்டி ரயில்வேயும் தனியார் கொடுக்க போறோம். இப்ப எல்லாருமே தனியார் மையத்தை கொடுத்துட்டு அவர் சொல்ற கொள்கை தற்சார்பு பொருளாதார கொள்கை. ஆனா அவர் ஏற்றுக்கிற பொருளாதார கொள்கை தனியார் மைய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கை. நாடு முழுக்க ஐயா மோடி வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல ஒவ்வொரு நாட்டுக்கு போனார். ஒவ்வொரு நாட்டு பிரதமரையும் வந்து எங்க நாட்டு பிரதமர் வந்து சீனா போறாரு, எங்க நாட்டு பிரதமர் வந்து லண்டன் போறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் எங்க நாட்டு பிரதமர் இந்தியா வராருன்னு சொல்லி போன வருஷம் செய்தி போட்டாங்க. அது வந்து கொண்டு போன துணி அழுக்கான உடனே துவைக்கிறதுக்காக 15 நாளைக்கு வந்தாரு. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு இருந்தார், கனடாக்கு போயிட்டு இருந்தாரு, லண்டனுக்கு போயிட்டு இருந்தாரு, அமெரிக்கா போயிட்டு வந்தாரு, சீனாக்கு போயிட்டு இருந்தாரு, பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தாரு. இப்ப பல நாட்டு அதிபர்கள் இங்க அழைச்சிட்டு வராரு. அது காரணம் என்னன்னா, பல நாட்டுல போய் எங்க ஊர்ல வந்து அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க, எங்க ஊர்ல தண்ணி இருக்குது, தேவைக்கு மின்சாரம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துவாங்க, வாங்க தொழில் செய்ய வாங்க, வாங்க தொழில் செய்ய வாங்க அப்படின்னு அழைச்சாரு. நம்ம ஊருக்கு ரியல் எஸ்டேட் அதிபர்லாம் சென்னைக்கு மிக மிக அருகில், அதாவது பாத்தீங்கன்னா விழுப்புரம், விழுப்புரத்துல இருந்து எட்டி பார்த்த திருநெல்வேலி, பக்கத்துல பார்த்தா தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி விழுப்புரத்துக்கு ஒரு இடத்தை காட்டி தோன்றீங்கன்னா 400 அடியில் தண்ணி வந்துடும். அப்படி திரும்பி பார்த்தா மேற்கத்திருச்சி மலை, இங்க பார்த்தா குடுகுடுன்னு காத்து, உடம்பு சரியில்லையா, நீங்க மருத்துவமனை போனா பக்கத்துல சுடுகாடு இருக்கு, போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புறம்போக்கு நடத்த விக்கிற மாதிரி இந்தியாவை கொண்டு போய் பல நாடுகளை வித்து பல தனியார் முதலாளிகள்ட்ட கையெழுத்து போட்டு கமிஷனை வாங்கிட்டு வந்து இப்ப சொல்றாரு தற்சார்பு பொருளாதார கொள்கை. இன்றைக்கு மோடி சொல்வது தான் பல வருஷங்களாக வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, இவர் வந்து பின்னோக்கி எழுதிட்டு போறாரு, இவர் பிற்போக்குவாதி, ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலையா, விவசாயம் பார்ப்பது அரசு வேலையா, என்னங்க கிண்டல் பண்ணிருக்காரு, ஒரு படிச்சவனை கொண்டு போய் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணா, எங்க ஒரு மாட்டுக்காரன், எங்க ஒரு ஆட்டுக்காரன் அப்படின்னு கிண்டல் பண்ணா. கிண்டல் பண்ண கூட்டம் தான் இன்னைக்கு சொல்லுது மோடி வந்து தொலைநோக்கு பார்வை கொண்டவர், தற்சார்பு பொருளாதார கொள்கை பேசிட்டாரு அப்படின்னு. அதைத்தானடா நாங்களும் சொன்னோம். ஜே சி குமரப்பா காந்தியடிகளுடைய உதவியாளர், தஞ்சை மண்ணில் பிறந்த மகத்தான மேதை ஜே சி குமரப்பா, அவர் கொண்டு வந்த தற்சார்பு பசுமை. தற்சார்புன்னா என்ன, ஒரு முருங்கைக்கா ஒரு முருங்கை மரம் வீட்டில் வளர்க்குறான், என்ன பாருங்க, ஒரு பசுமாடும் ஒரு முருங்கை மரமும் இருந்தால் அந்த வீடு கடைசி வரை வறுமையை சந்திக்காதுன்றான். முருங்கை காய்க்கும் போதே மாடு சினையாக இருக்கான், மாடு கண் கொடும் போதே முருங்கை மரம் உதிர்ந்துடும், இந்த பாலை பிச்சு விற்று வாழ்ந்துகிட்டு இருப்பான், இது விட்டோன்னா முருங்கை காய்ச்சிரும், இந்த சுழற்சி வாழ்க்கை இதுதான் தற்சார்பு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன் தற்சார்பு பொருளாதார அவசியம்னா, ஜப்பான்ங்கிற நாடு ஹிரோஷிமா நாகாசாகியின் மிகப்பெரிய அறிவுரை சந்திச்சு உன் மீண்டே வர முடியாத துயரத்துக்கு தள்ளப்பட்டு அவன் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு பொருளாதார கொள்கையால் இன்னைக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக வல்லரசாக மாறியிருக்குன்னா அது காரணம் தற்சார்பு பொருளாதார கொள்கை. கியூபாங்க தேசம் உலகத்தில் சின்ன தேசம் தான், வெறும் சர்க்கரை மட்டும்தான், கரும்பு மட்டும்தான், அந்த கரும்பை வைத்து உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாறி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மருத்துவர்களை அனுப்புற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா காரணம் தற்சார்பு பொருளாதார கொள்கை. ஆனால் அமெரிக்க நாடு ஏற்றுக்கொண்ட கொள்கை வந்து முதலாளித்துவ கொள்கை. முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொண்ட அமெரிக்கா என்ன பாடுபடுது, சரியா லாக்டவுன், கொரோனாவுடைய லாக்டவுனை கூட சரியாக கடைபிடிக்க முடியல, முழுக்க முழுக்க நோய் தொற்று அதிகமா இருக்கு, மருத்துவர்கள் மருந்து பற்றாக்குறை, மருத்துவர்கள் பற்றாக்குறை, காய்கறி இல்ல, பழங்கள் இல்ல, உணவு தானியங்கள் இல்ல, எதுவுமே இல்லாமல் அமெரிக்கா தத்தளிப்பது காரணம் முதலாளித்துவ கொள்கை. ஆனால் கியூபா பக்கத்து நாடு கியூபா நிமிர்ந்தது காரணம் தற்சார்பு பொருளாதார கொள்கை. ஐரோப்பிய நாடுகள் கூட நெதர்லாந்து, போலந்து, டென்மார்க் நாடுகள் வந்து தனித்தனியாக ஏற்றுக்கொண்ட கொள்கை இதே தற்சார்பு பொருளாதார கொள்கை. ஒவ்வொரு வளங்கள் தான் இருக்கும். டென்மார்க் நாடா வெறும் ஆடு மாடு மேய்த்தல், அந்த ஆடு மாடு மேய்த்து வைத்து உலகத்தின் தலை சிறந்த நாடா இருக்கு. அவனுடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்யணும், யார்ட்டையும் வந்து பிச்செடுக்கல, யார்ட்டையும் கையேந்தல. அதுபோல உலகம் முழுக்க அமெரிக்க நாடு வெறும் பார்லிமெண்ட் தான் உற்பத்தி, ஐரோப்பிய நாடுகள் முழுக்கவே வந்து பழங்கள் காய்கறிகள் மட்டும்தான், ஆஸ்திரேலியா செர்ரி பழங்கள் உள்ள மனமறு மாற்றம் செய்யப்பட்ட பழங்கள் மட்டும்தான், அரபு தேசம் வெறும் பேரிச்சை மட்டும்தான். இந்தியாவை எடுத்துனோட எல்லா வளங்களும் இந்தியாவில் இருக்கு, ஆனால் ஒவ்வொரு மாநிலத்தையும் பஞ்சாப்னா வெறும் கோதுமை மட்டும்தான், ஆந்திராவா ஆந்திர பொன்னி, ஆந்திர மிளகாய் மட்டும்தான், கர்நாடகாவை பிஜி கத்திரிக்காய் உள்ளிட்ட கர்நாடக பொன்னி, கர்நாடக காய்கறி ஒரு சில காய்கறிகள் மட்டும்தான், கேரள தேசமா அதிகமாக விளைவது வந்து தேங்காய் ரப்பர் மிளகு மட்டும்தான், ஆசியாவிலே வந்து அதிக சமவெளி பரப்பை கொண்டது வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் தஞ்சை டெல்டா மாவட்டம் தான்,
இந்தியாவில் பல்வேறு வளங்கள் இருந்தால் கூட பல்வேறு பொருட்கள் வந்து விளைவிக்க முடிந்தால் கூட ஒட்டுமொத்தமாக எல்லா விளைபொருட்களும் விளைவிக்கக்கூடிய ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். நம்ம கிட்ட முக்கணி மா பலா வாழை என்ற முக்கணி இருக்குது, தேங்காய் அளவுக்கு அதிகமாக இருக்குது, ரப்பர் தோட்டம் நம்மகிட்ட உருவாக்க முடியும், தேயிலை தோட்டம் உருவாக்க முடியும், காப்பி உருவாக்க முடியும், குளி பிரதேசங்களில் விளைவிக்கக்கூடிய ஆப்பிள் கேரட்டு பீட்ரூட் இங்கே விளைவிக்க முடியும். தமிழ்நாட்டில் வந்து இந்த காய்கறியை விளைவிக்க முடியாது என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா காய்கறிகளையும் எல்லா பழங்களையும் எல்லா உணவுகளையும் இங்கே உற்பத்தி செய்ய முடியும். தேவைக்கு அதிகமாக நம்மகிட்ட உப்பு இருக்கு, தேவைக்கு அதிகமாக தண்ணி இருக்கு, எல்லாம் இருக்கு. 850 கிலோமீட்டர் கடற்கரை சாலை சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டின் அரணாக இருக்கு, நிலத்துக்கடியே மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இருக்கு, நரிமடத்தில் பெட்ரோல் இருக்கு, எண்ணெயில் நம்மகிட்ட எல்லா வளங்களும் இருக்கு. இந்த வளங்களை வைத்து அந்த நிலமும் வளமும் அது சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக வருமானத்தை பெருக்குவதுதான் தற்சார்பு பொருளாதார கொள்கை. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெங்காயம் இல்ல நேரது செல்லுராஜ் சொன்ன மாதிரி ஈஜிபுத்து வெங்காயம் ரொம்ப ஹாட்டுக்கு நல்லதுன்னு சொன்னார்ல, ஈஜிபுத்து எகிப்து கிடையாது, ஈஜிபுத்துல இருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்யறோம். அது போல தோரம் பொறுப்பா துருக்கியில கேளு, இஞ்சி பூண்டு இல்லையா நேரம் வந்து ஈரான்ல கேளு, பாலைவன தேசங்கள்ல வந்து நாம பிச்செடுத்துருக்கோம். ஆனா நம்ம கிட்ட அதிகமான நிலப்பரப்பு இருக்கு, நாம உற்பத்தி செய்ய முடியாம. ஏன்னா நம்ம இருக்கிற பொருளாதார கொள்கை வந்து கேடு கட்ட கேவலமான பொருளாதார கொள்கையால இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை ஒருத்தர் சொன்னாரு, இதை சொன்னா அவரை கிண்டல் அடிப்பது இதெல்லாம் சாத்தியமா? அவர் பின்னோக்கி இருக்கிறார், முன்னோக்கி தள்ளுகிறார், அவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் கொரோனா வந்துருச்சு, எல்லாரும் என்ன பண்றோம், யாரும் தங்க வாங்கல, யாரும் கார் வாங்கல, யாரும் பைக் வாங்கல, யாரும் வீடு கட்டணும் போய் வந்து பொருட்கள் வாங்க நிக்கல. ஏன் வீட்டுக்கு வந்து பல்பு வாங்க கூட நம்ம கடைக்கு போல, நம்ம கடைக்கு போறது ஒன்னே ஒன்று தான், உணவுக்காக மட்டும்தான். ஏன்னா உணவு தான் இன்னைக்கு அடிப்படை தேவை, நம்முடைய தேவை, ஒட்டுமொத்த உலகத்தின் தேவையே உணவு தான், வேற எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம்பா. முதல்ல போய் சாப்பாட்டுக்கு பொருளை வாங்குவோம். கொரோனா லாக்டவுன் போட போறான்னு சொன்ன உடனே ஒரு மாசம் சாப்பாட்டு தேவைக்கான பொருளை வாங்கி வச்சுட்டோம். இன்னைக்கு என்ன பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை கடை லீவானு கச நமக்கு என்ன, ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிடாம நமக்கு நாக்கு நம்ம நம்மனு வருது. அப்படியே வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரியில் வந்து வீடியோ பார்த்தோம்னா நாக்களை எச்சு ஊறுது, கறியை வாங்கி சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. அந்த கறி எப்படி வருது, ஆடு வளர்த்தல் மாடு வளர்த்தல் அது மூலமாக தான் வளருது. அந்த ஆடு மாடு மேய்த்தை வந்து அரசு வழியாக மாற்றுவேன், இயற்கை விவசாயத்தை வந்து அரசு வழியாக மாற்றுவேன், விவசாயம் செய்வர்களுக்கு வந்து அரசு தொழிலாக மாற்றி மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன், ஆடு மாடு மேய்வர்களுக்கு குறைந்தபட்சம் வந்து 25,000 ரூபாய் சம்பளம் கிடைப்பும் சொல்லி சொன்னார். உடனே வந்து இன்ஜினியர்லாம் வந்து எப்படி ஆடு மாடு மேய்க்கிறது, இன்ஜினியர் ஆடு மாடு மேய்க்க சொல்ல, படிக்காத பாமர மக்களை ஏற்கனவே ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறது ஆடு மாடு மேய்க்க சொல்றோம், படித்தவர்கள் வந்து அந்த ஆட்டு மாடை கணக்கு பண்ற வேலை, அதுக்கான தொழிற்சாலை உருவாக்கப்பட்டு அதுக்கு ஆட்டு மாடு கறியை வெட்டி பதப்படுத்துற தொழிற்சாலை, அது மூலமாக வேலை வாய்ப்பு, இப்படி பல திட்டங்கள் கொண்டு வச்சோம். உடனே அதெல்லாம் சரி வராது, அதெல்லாம் எப்படி, நாங்கள் வந்து 2G 3G நெட்ல உட்காந்து டக்கு தட்டிக்கிட்டு இருப்போம். அதுக்கு தான் அவர் சொன்னாரு, நீ 2G 3G 4G வந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ராஜா ஊத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அப்பவும் சொன்னாரு, நீ வந்து எல்லாத்தையும் புறக்கணிச்சிருவ, என்னை தள்ளி விட்டுருவ, என்னை பத்தி எனக்கு ஓட்டு போட மாட்டேன், அதை பத்தி கவலை இல்லை, ஆனா ஒரு நாள் தண்ணி இல்லாம சோறு இல்லாம வந்து நீ வந்து தொண்டை வறண்டு நிற்கும் போது எப்படி எங்க சின்ன வந்து மங்களா தெரிஞ்சதோ அப்படி என் முகமும் உனக்கு மங்களா தெரியும் சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தை உள்ளங்கையில் வச்சுக்கு தட்டிப்பாரு, ஆஸ்திரேலியால மாடு ஆடு எப்படி மேய்க்கிறான், ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான், 3 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. இந்த தமிழ்நாட்டுக்கு பால் யார் கொடுக்குறா, யாராவது சொல்லு, ஆந்திர முதலாளி. ஏன் நீ என்ன, நீ ஏன் மாடு மேய்க்க மாட்டேங்கிற, மாடு மேய்க்கிறது அவமானம் இருக்குல்ல, எதுக்கு பால் குடிக்கிற, அவ்வளவு கேவலமா இருக்கலடா, எதுக்குடா பால் குடிக்கிற, நெய் எதுக்குடா சாப்பிட்ற, வெண்ணெய் எதுக்குடா சாப்பிட்ற, வெண்ணெய் எதுக்கு சாப்பிட்ற, தயிர் எதுக்கு சாப்பிட்ற. அதுபோல மேன் வெர்சஸ் ஒயில் இருக்கிற நிகழ்ச்சிக்கு வந்து ஐயா மோடி அவர்கள் போயிருந்தாங்க. பேர்கில்ஸ் சொல்றாரு, நான் வந்து இயற்கைக்கு வந்து ஆதரிக்கிறவன், இயற்கையோடய வாழ்ந்தவன், சின்ன வயசுல கூட நான் வந்து டிடர்ஜென்ட் பயன்படுத்துறதில்லை, சோப்பு பயன்படுத்துறதில்லை, அதாவது எங்கள் ஊர் வந்து பனிப்பொழிவு இருக்கும், அந்த பனிப்பொழிவுலாம் வந்து இது உறைஞ்சிரும், உப்பு உறைஞ்சு கிடக்கும், அந்த உப்பு அள்ளிட்டு வந்து தான் நாங்கள் வந்து சட்டைக்கு சோப்பு போடுவோம், அதுபோல் வந்து அதை வெண்ணியில் போட்டு நாங்கள் குளிப்போம், அப்படி இயற்கையோடு நான் வாழ்ந்தவன், இயற்கை இனிமேல் நம்மளை அழிக்காது, இயற்கையை நம்ம என்றைக்கு அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளை இயற்கை அழிக்கும்னு சொல்லி சொன்னார். அதுபோல் இன்றைக்கு சொல்கிறாரு, விவசாயிகளை காப்பாற்றுங்கள், விவசாய வந்து ரொம்ப முக்கியமானவங்க, இந்த கொரோனா நேரத்தில் நமக்கு உணவு போற விவசாயிகளை ஒரு நினைத்து பாருங்கள் சொல்றாரு. அதைத்தான் நாங்களும் சொன்னோம், இன்னைக்கு விவசாயிகளை காப்பாதுன்னு சொல்றீங்க, அந்த விவசாயிகள் தான் டெல்லியில வந்து 3 மாச காலம் வெறும் 35,000 கோடி ரூபாய் கடன் இருக்கு, அது தள்ளுபடி செய்யணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு பல அப்பாயின்மெண்ட் இருந்து போயிட்டீங்க, ஆனா இன்னைக்கு வந்து விவசாயிகளை காப்பாத்துன்னு சொல்றீங்க, அதைத்தான் நாங்களும் சொல்றோம். விவசாயிகளை காப்பாற்றாத தேசம் வீழும், விவசாயிகளை காப்பாற்ற தேசம் மட்டும்தான் வாழும். உழவர் கொடி வாழாது, உலகம் வாழாது,
உலகம் வாழாது. ஒரு தேசத்தில் ஒரு விவசாயி வாழ்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது. ஒரு தேசத்தில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு. இன்னைக்கு என் விவசாயி சாகிறான் உனக்கு செய்தி, நாளைக்கு நீங்க எல்லாம் சோறு இல்லாம சாக போறீங்கிறதுக்கு எச்சரிக்கை மணி, அபாய அறிவிப்பு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்த.